ஆச்சு நாலு வாய் அள்ளி போட்டுக்கிட்டு வான்னு சொல்லப்படாது. பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு ஆட்டோ வந்துடுச்சு தின்னு சீக்கிரங்கப்படாது பிள்ளைய. அதை அரைச்சிக்கிட்டே இருக்கும், அது உமிழ்நீரோடு சேரும். உலகத்தில் சிறந்த தண்ணி ரெண்டு தண்ணி தான், ஒன்று வாயில் சுரக்கிற உமிழ்நீர், இன்னொன்று கண்ணில் சுரக்கிற கண்ணீர். இது ரெண்டு எல்லா பொண்ணையும் ஆற்றும். அப்போ அரைச்சிக்கிட்டே இருந்தால் உமிழ்நீர் நிறைய நிறைய சேர்ந்து உள்ளே போகும்போது உணவு பாதுகாக்கிற அத்தனை பொண்ணையும் அதை ஆற்றும். நம்ம திங்கிறதுல மாவும் சர்க்கரையும் வாயிலையே கரையணும். வாயில் கரைஞ்சால் வயிற்றில் தங்காமல் நேராக செறி உடலுக்கு போய் சேரும். இனிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, மாவு பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, வாயில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும், அது தானாக இறங்கணும். அதை இன்னொரு சுவையான சம்பவத்தோடு வெள்ளிமலை சொன்ன மாதிரி சொன்னேன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மலை வாங்கி போட்டிருந்தார். மலையில் தான் இயற்கை விவசாய மருத்துவமனையை கட்டணும்னு அவர் நினச்சார். அதில் எப்படி செடி வளர்க்குறதுன்னு தெரில, அதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போனார். ஆனால் அவர் வேலையை நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே எனக்கு அவர் வைத்தியத்தை கற்றுக் கொடுத்தாரு, இயற்கை மருத்துவத்தை கற்றுக் கொடுத்தாரு. அதில் இந்த ஒரு கதை. இந்த நாட்டில் திருக்குறள்முனுசாமி திருக்குறள்முனுசாமின்னு ஒரு ஆள் இருந்தார். பார்த்துருப்பீங்க, இங்கே கூட வந்திருப்பார், அந்த ஆள் பேசியிருப்பார். பெரிய ஆள், மூணு மணி நேரம் உங்களை வச்சு உட்கார வச்சு சிரிக்க வச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்பார். சம்மணம் போட்டிருப்பீங்க, மண்ணில் உருத்தும் கொள்ளும், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, கால் மரத்து போன தெரியாமல் கேட்டிருப்பீங்க, அப்படி சிரிக்க சிரிக்க பேசுவார். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு, ஒரு குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கண் நோய் அப்படின்னா, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் நிற்கும், அளவில்லாமல் சாப்பிட்றவன்ட்ட வந்து நோய் நிற்கும். அந்த குரலை அப்படி பிரித்து பார்த்துக்கணும், அர்த்தம் பார்த்துக்கணும். அப்போ மாடு இறையெடுக்குதுன்னு சொல்கிறோம், மனுஷன் உணவு உண்ணுகிறான்னு சொல்கிறோம். மனுஷன் உள்கொண்டா உணவு, மாடு தின்னுதுன்னா இறை, ஏன்னா அதுக்கு நாலு வயிறு இருக்குது. அப்போ இழந்த நேரத்தில் கிடைச்சதெல்லாம் லவக்கு லவக்குன்னு அள்ளி தின்னு அதை முதல் பையை நிரப்பிக்கும். நிழல் கிடைக்கும்போது வெயில் நேரத்தில் அங்கே போய் படுத்துக்கிட்டு அந்த பைக்கு போனதை வாயில் கொண்டு வந்து மறுபடியும் அரைச்சி இப்போ கூழாக்கி மறுபடியும் ரெண்டாவது அறைக்குள்ளே தள்ளும். அதுக்கு நாலு அறை இருக்கிறதுனால லவகு லவகுன்னு அழுது. சரிதானா? மாட்டை பார்த்துப்பிட்டு நம்ம அப்படி திங்கப்படாது, அது பேர் இறைய எடுக்கிறது. சரிதானா? நம்ம என்ன செய்கிறது, என்ன செய்கிறோம், உணவு உண்ணுகிறோம். இழிவறிந்து உண்பான் கழிவேர் இறையான், அளவு கடந்த இறைய எடுக்கிறதுன்னு. அவர் என்ன சொன்னார், பழைய காலத்தில் வெள்ளைக்காரங்க இங்கே வந்தாங்க இங்கிலாந்துலேருந்து. அப்போ அவன் மனைவியோடலாம் வரல, ஆனால் துப்பாக்கியோட வந்தான், காக்கி சட்டை காலில் பூட்ஸு துப்பாக்கி. இதை பார்த்தா நம்ம இந்தியாக்காரன் ஓடி ஒளியிறான், தமிழனும் ஓடி ஒளியிறான். அவன் என்ன பண்ணுறான், நல்லதாக ஒரு ஊட்ட ஒன்றை பிடிச்சிக்கிட்டு நம்மளும் ஒரு ஆளை சமையலுக்கு வச்சுக்கிறான். அவனுக்கு பேர் பொட்லர். நீங்கள் துறையை பார்க்க போனீங்கன்னா முதல்ல துறையை பார்க்க முடியாது, பொட்லர் தான் பார்க்க வேண்டியிருக்கும். அவன் தான் காமர்ஜோர்கிட்ட வந்து நிற்பான். இந்த பொட்லர்கிட்ட போய் இவன் கேட்பான், வெளியிலேருந்து வந்தவன், துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, நல்லா கவனிங்க அப்படி கேட்குறான் பட்லர்கிட்ட. அப்போ பொட்லர் சொல்கிறானா, துறை இறைய எடுக்குது. அங்கே இங்கிலாந்தில் தெருப்பொருக்கியாக இருந்தவங்கெல்லாம் கப்பலில் இங்கே வந்து துறையாயிட்டாங்க. அங்கே சாப்பாட்டு காலைஞ்சவன் இங்கே நிறைய சாப்பாடு கிடச்சதையும் அப்படியே அவனால் தாங்க முடியல, அள்ளி கொட்டுறான், வாரி உள்ளே சேர்க்குறான். அதை பார்த்துட்டு தான் பொட்லர் சொல்கிறான், துறை இறைய எடுக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போது மாடு வந்து இறைய எடுக்குது, மனுஷன் வந்தான்னா இழிவறிந்து உண்ணுகிறான். இது திருக்குறள்முனுசாமி சொன்ன விளக்கம். ஆனால் என்ன ஆச்சு, கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு திருக்குறள்முனுசாமி வரும்போது அந்த நண்பர்கள் வெள்ளிமலைக்கிட்ட வந்தாங்க, வந்து சொன்னாங்க, இன்றைக்கி திருக்குறள்முனுசாமி வர்றாரு, அவர் கொஞ்சம் உடலில் நோய், அவர் கொஞ்சம் வைத்தியம் பார்த்து சொல்லணுமேன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னார். திருக்குறள்முனுசாமி பெரிய ஆளாக இருக்கார், இவர் வந்து வைத்தியரே வெள்ளிமலை சின்ன ஆளாக இருக்குதார். அந்த ஆள் வந்து அந்த மூளையில் மாடிப்படி வழியாக ஏறி மேலே போனதையும் சின்ன உருவத்தை பார்த்ததையும் ரொம்ப அலட்சியமாக நினச்சிக்கிட்டு, என்ன வைத்தியரே, நீங்கள் இயற்கை வைத்தியம் பண்ணிக்கலாம்ல,
இயற்கை வைத்தியம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா. அப்போ இவர் பார்த்தாரு கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாலும் பார்த்துட்டான், அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொன்னார், நான் ஒன்றும் செய்யலைங்க பெருசாக, இந்த ஔவையார் சொன்னதை செய்கிறேன்னார். ஏன்னா திருக்குறள் 7 வார்த்தையில் இருக்குது, ஔவையார் 3 வார்த்தையில் இருக்குது சொன்னான். அப்போ அந்த ஆள் கேட்டான், ஔவையார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா. அப்போ வெள்ளிமலை சொன்னார், நோய்க்கு இடம் கொடையில், முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நோய்க்கு இடம் கொடையில். இது அந்த ஆள் யோசிக்காதனால அவன் பயந்து போனான். சரிதானா? அது என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளிமலை, நோய் வந்து எல்லா மனுஷனுக்கும் வரும் போகும், அது மாத வாடகையில் தங்கிடப்படாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். சரி சரி, அதை விட்டு தள்ளுங்க, நீங்கள் வந்து உட்காருங்க, எனக்கு வைத்தியம் சொல்லுங்கன்னு சொன்னேன். சரிதானா? சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறார் விசாரணையை. உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டார். அது சொன்னால் எதையும் விழுங்கவே முடியலை, இட்லியை கூட கிண்ணத்தில் வெந்நியை வச்சுக்கிட்டு அதில் நினச்சி நினச்சி அப்புறம் எடுத்து போட்டு கஷ்டப்பட்டு விழுங்குறேன்னு சொன்னார். அப்போ வைத்தியர் கேட்டார், உங்களை யார் விழுங்க சொன்னான்னு கேட்டார். சரியா? முனுசாமிக்கே வந்துடுச்சு வேணே. அப்போ அவர் சொன்னார், அப்புறம் அப்படின்னு சொன்னார். தான் வள்ளுவர் நல்லா சொல்லியிருக்காரேன்னாரு, அடுத்த வரியை போட்டார். ஏன்னா அப்போ திருக்குறளில் நமக்கு மென்ஜின ஒருத்தர் இருக்கானே சின்ன உருவத்தில், அதை வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேறு இறையான்கண் நோய். அந்த இழிதல்னா என்னன்னு கேட்டால், இன்னொரு குரலில் சொன்னால், தலையின் இழிந்த மயிரணையர். எவன் வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறானோ அவன் தன்னுடைய நிலையிலேருந்து அப்படி தாழ்ந்தானால், அது எப்படி அப்படின்னா, இந்த தைலமெல்லாம் தடவி சீவி முடிஞ்சிருக்கிறாங்க பாருங்க, பூவெல்லாம் வச்சு அந்த முடியை அப்படி சீவர நேரத்தில் சீப்பில் வந்துடும். சீப்பில் வரும்போது வலிக்காது, ஆனால் கண்ணில் பார்த்தா தெரியும். அதான் இழிதல், தலையின் இழிந்த மயிரணையர். அதை கொண்டு போய் வெளியில் தொட்டு தூணு காரி வேறு துப்புவாங்க. தலையின் இழிந்த மயிரணையர், மாந்த நிலையின் இழிந்த கடை. அப்போ இழிதல்னு அப்படி சொன்னால், நீங்கள் மென்றுக்கிட்டே இருக்கணும் வாயில், அது உமிழ்நீரோடு கரைஞ்சி தானாக இழியும் அப்படின்னு சொன்னார். ஆஹா நான் அவன் சொல்றேன். அப்போ தான் இவர் என்ன பண்ணார், பக்கத்தில் இருந்த ஆளுக்கு விட்டு போய் 3 இட்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். 3 இட்லி வாங்கி அந்த வச்சதையும் இப்போ அந்த ஆள் தொட்டு தொட்டு புட்டு புட்டு வாயில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கிறான். திருக்குறள்மன் சாமி தெரியாமலே இட்லி உள்ளே போயிட்டே இருக்கு, இழியுது. இப்போ 3 இட்லியும் தின்னு முடிச்சிட்டான். தின்னு முடிச்சுட்டு அந்த ஆள் கேட்டுக்கிறான், இட்லிக்கு மட்டும்தான் இப்படியா, சோறும் இப்படித்தானா அப்படின்னு சொன்ன. அப்போ அவர் சொன்னார், வள்ளுவர் இட்லிக்கும் சோத்துக்கும் தனித்தனியாவா பாடியிருக்கிறாரு. அதில் நண்பர்களே, சின்ன விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பல வயசுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்துட்டு நோயின்னு சொல்லிட்டு அவன் இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போய் கையை நீட்டுறோம், அவன் நம்ம பையில் இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்குறான். யாராவது பெரிய டாக்டர்கிட்ட போனவன் குணமாகி வெளியில் வந்திருக்கிறானா? அண்ணாதுறையை அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனாங்க, திரும்பி வந்தபடி செத்து போனார். எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனாங்க, திருப்பி வந்தபடி செத்து போனார். எம்ஜிஆரோட பொண்டாட்டி ஜானகி அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனாங்க, போயிட்டு வந்தபடி செத்து போனார். கண்ணதாசன் அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனாங்க, அங்கேயே செத்து கொண்டுகிட்டு வந்தாங்க. சிவாஜி கணேசன் அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனாங்க, அங்கே போயிட்டு வந்தபடி செத்து போனார். அந்த மாரனை வந்து பணமாகவே கொண்டு போனாங்க, பணமாகவே கொண்டு வந்தாங்க. அந்த கருப்பையா மூப்பனாருக்கு 16,000 ஏக்கர் நிலம், பெரிய பண்ணாது, தஞ்சாவூர்லேயே பெரிய பண்ணேன். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அப்பல்லா மருத்துவமனைக்கு போனார், அப்படியே பணமாக வெளியில் வந்தார். தமிழ்நாட்டில் பெரிய சாராய முதலாளி அந்த ராமசாமி உடையார், அப்பல்லா மருத்துவமனைக்கு போனால் செத்து 3 நாள் கழிச்சு பணத்தை வெளியில் கொடுத்தாங்க. அங்கே மருத்துவமே இல்லையே, எதுக்கு அங்கே போய் காசு கொடுத்துட்டு அங்கே சேர்ந்தோம், ஏன் அங்கே கொண்டு போய் சேர்த்தாங்க நமக்கு இன்னமும் புரியலை, ஏன் தூக்கிட்டு அலையிறாங்க நமக்கும் தெரியலை. அது எங்கெல்லாம் இருக்கு மருந்து இருக்குன்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் மருந்து இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற அந்த இலைதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதில் மருந்து இருக்குது. இன்றைக்கி சக்கரைங்கிறான், சக்கரை நோக்கி இந்தியா கேபிட்டலுங்கிறான், எங்கே பார்த்தாலும் இந்த ஆவாரம் செடி இருக்குது. ஆவாரம் பூவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு தேன் அல்லது கருப்புட்டியாக கலந்திங்கன்னா உங்களுக்கு டீ ஆகிடுச்சு, ஆவாரம் பூ டீ. அது சர்க்கரையாக குறைக்குது, வேறு ஒன்றும் வேண்டியதில்லை, ஆவாரம் பூ டீ. துளசியை தண்ணியில் போட்டு கஷாயமாக்கிட்டு அதில் 2 ஏலக்காயை தட்டி போட்டு அதில் அந்த கருப்பட்டியை கலந்துட்டிங்களாக்கும் உங்கள் நுரையீரலக்கிற சளிகளி எல்லாதும் போகுது. ஊர்லெல்லாம் காய்ச்சல் வந்தாலும் காய்ச்சல் குணமாகுது, காய்ச்சல் குணமாகுது. சரிங்கண்ணா?
அந்த காலில் மழை விழுந்துருச்சுன்னா எங்கே பார்த்தாலும் ரோட ஓரத்தில் காலில் மிதிப்படுது, நெருஞ்சியும் கண்ணு போல் செடியும். அதில் ரெண்டுலேயும் சூப்பு வச்சு, ரெண்டு பெருங்காயப்பல், கொஞ்சம் பெருங்காயப்பல் இல்லை வெள்ளங்காயப்பால் பல், ரெண்டு மூணு வெங்காயத்தை துணி துண்டு அரிஞ்சு போட்டு, கொஞ்சம் மிளகு சோம்பு போட்டு, கருவேப்பிலை போட்டு, கொத்தமல்லி போட்டு போட்டிங்கன்னா அருமையான சூப்பு எல்லாரும் குடிக்கலாம். காலில் மிதிப்படும், தேடி போன மொழியே காலையில் பட்டது, சிறுநீரகம் சுத்தமாகுது. என்ன பெரிய இருந்தாலும் கல் கரைஞ்சி ஏழு நாளில் வெள்ளை வருதுன்னு. அதனால் நம்முடைய மூலிகைகள் இருக்க இதை நம்ம உணவாகவே மாற்றிடுறது. சிறுநெறிஞ்சியை பழகிட்டு வந்து அந்த இலையிலையாக கிள்ளி அதை வச்சே ரசம் வச்சிடுறது, தூதுவளையை வெட்டி போட்டு ரசம் வச்சிடுறது, முசுமுசுக்கையை வெட்டி போட்டு ரசம் வச்சிடுறது, அதில் தீருது உடம்புல இருக்கிற உபாதையெல்லாம் போயிட்டே இருக்குது. நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது, நம்ம உணவு முறைகளை மாற்றிக்கிறது, அதுக்கு மேலே இப்போ தொடு மருத்துவமே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல தொட்டேன்னா அவங்க நுரையீரல் இருக்கிற நோயெல்லாம் போகுது. அந்த காலில் வந்து முழங்காலுக்கு உள்பகுதி அப்படி தொட்டேன்னு சொன்னாங்க, சிறுநீரக பிரச்சனைலாம் தீருது. எங்கே பார்த்தாலும் இப்போ தொடு மருத்துவர்கள் வந்துட்டாங்க. ஆகையினால் நண்பர்களே, மறுபடியும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னா வேற எங்கேயும் போடதில்ல, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விளக்கை உரையோடு கூடிய ஒரு திருக்குறள் சொல்கிறோம். அதெல்லாம் அவர் சொன்னார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பாக செய்யலை அப்படின்னு சொன்னோம். அப்போது உங்களுக்கு நோய் இருக்கணும், அந்த நோய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நோய் நாடி நோய் முதல் நாடி இந்த நோய் எதனால் வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். அதை தணிக்கிறது எப்படின்னு பார்க்கணும். அப்போது பரோட்டாவால் தான் மூல நோய் வருதுன்னா பரோட்டா சாப்பிட்றதை நிறுத்திக்கணும். அதான் அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பாக செயல் எல்லாம் தெளிவாக சொல்லிக்கிறார். ஒரு ஆள் ரோடு ஆக்சிடெண்ட்டில் முழுசுமாக நொறுங்கி போய் என்ன செய்யணும் தெரியாத போது கூடி யோசிச்சாங்களாம். கோயம்புத்தூரில் அங்கே ஒரு டாக்டர் இருக்கிறான் வங்காளியே, அவன் அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தா அவன் தான் கெட்டிக்காரன், நேர்மையாக வைத்தியம் பார்ப்பான், குணப்படுத்தி விட்ருவான். அங்கே கொண்டு போய் சேர்த்தாங்களாம். சேர்க்கும் போது காப்பாற்றிடலாமான்னு கேட்டாங்களாம். அவன் சொன்னான்னா இப்போ சொல்ல முடியாது, இன்னொரு 24 மணி நேரம் கழிச்சு தான் ஆள் பொழப்பாரா இல்லையான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னான். காத்துக்கிட்டே இருந்தாங்க, 24 மணி நேரம் கழித்து பொழைச்சிக்குவான் அப்படின்னு சொன்னார். ஆள் பொழைச்சிக்கிட்டான், வெளில கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நண்பர்கள் நினச்சாங்களாம் அவனுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணுமேனு நினச்சாங்களாம் டாக்டருக்கு. எல்லோரும் சொன்னாங்களாம் அவன் எழுதியும் வாங்க மாட்டான், கொடுக்க போகிறவனை வந்து இழிவாக பார்ப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒன்று கொடுத்து ஆகணும்னு அந்த திருக்குறள் இருக்கு பாருங்கள், அது வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பையும் சேர்த்து வந்த புத்தகத்தை கொண்டு போய் அன்பளிப்பாக கொடுக்க போனாங்க. அப்போ அவன்கிட்ட கொடுத்து உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க, எங்கள் நண்பனை காப்பாற்றினீங்க அப்படின்னா. அவன் சொன்னான்னா இங்கே பாரு, நான் காப்பாற்றலை சொல்றேன்னா, ஒன்று உற்றவன் அந்த நோய் உற்றவன், ரெண்டாவது அவன் கூட இருக்கிறவன், மூணாவது சிகிச்சை, நாலாவது டாக்டர், நாலும் சேர்ந்து தான் அவனை குணப்படுத்துது அப்படின்னு சொன்னாரான். அப்போ இவங்க சொன்னாங்களாம், ஐயா இதைத்தான் ஐயா இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்குன்னு சொன்னாங்களாம். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான், நோயுற்றவன் அது கொடுக்கப்படுற மருந்து டாக்டரு கூட இருக்கிறவங்க நர்ஸு நாலு பேரும் சேர்ந்தால் நோயை குணப்படுத்துகிறாங்க இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்குன்னு நானும் ஈசீட் அப்படின்னு நான் அவன் ஆச்சரியத்தில். அப்புறம் இந்த புத்தகத்தை புரட்டி இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு கேட்டானா அவன், இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டானா, இட் இஸ் எ மிராக்கிள் அப்படின்னு நான் அவன் நம்ப முடியாததாக இருக்குது அப்படின்னு சொன்னானா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி அவன் என்ன சரின்னு நினைக்கிறானோ அது அங்கே சொல்லப்பட்டிருக்குது. உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள் கூட்டிய மருந்துன்னு. ஆகையினால் நம்ம உணவகங்கள், அந்த தொடு மருத்துவர்கள், இயற்கை நில மருத்துவர்கள், நம்முடைய உணவு, நம்ம மாடியில் காய்க்கிற காய்கறிகள், இதுகள் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட பழகினோன்னு சொன்னால் இதை வந்து வேறு எவனும் கொடுக்க முடியாது. அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்கப்பாடல் எழுதின கனியன் பூங்குன்றன் எழுதினா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நல்லது கெட்டதெல்லாம் அடுத்தவன் தந்து வர்றதில்லை, நாமளாக தான் வரவழைச்சிக்கிறது அப்படின்னு சொன்னான். நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன், நோய் வர்றதா இருந்தாலும் சரி நோய் வளகிறதா இருந்தாலும் சரி அதே மாதிரி தான், எதே மாதிரி பிறர் தரவாரா, அடுத்தவன் தந்து வர்றதில்லை நம்மளே தான். அப்போ மூன்று நாள் சாப்பிட்றத நிறுத்தி ஓய்வுலேருந்து தண்ணியும் குடித்து அல்லது எண்ணெயை குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மூணு நாளாக குணமாகுது. எந்த உபாதையாக இருந்தாலும் மூணு நாளில் குணமாகுது.
அதை லங்கனம் பரமாவிஷதம்னு சமஸ்கிருதத்தில் சொன்னான். தமிழில் சொன்னால் உண்ணா நலத்தது நோன்பு அப்படின்னு. நம்ம முகமதியர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒருத்தர் நோன்பு இருக்கிறாங்க. உண்ணா நலத்தது நோன்பு, அதில் நலம் வருது. அப்போ இதை விளங்கிக்கிறதுக்காக நம்ம குரு சத்குரு ஜக்கி வாசுதேவ் சொன்ன கதையை சொன்னேன்னா உங்களுக்கு முழுசும் விளங்கிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், நம்ம காணா போன நெல் ரகங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புஞ்சதண்ணியம் மட்டும் இல்லை, இந்த ஒரு இங்கிலீஷ் டாக்டருக்கு கை இப்படி ஆடிக்கிட்டே இருந்தான், தலையும் ஆடிக்கிட்டே இருந்துச்சான். அவனுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கஞ்சி வச்சு குடியான்னு சொல்லி 21 நாளில் ஆடத்தை நிறுத்திவிட்டாங்க நம்ம ஆளுவ. அதே மாதிரி கருப்பு கவுனின்னு இப்போ ஒன்று வந்துருக்குது, அந்த கவுனி நல்லா கொடுத்து அரிசியை கொடுத்து இதில் சோறாக்கி தின்னுடான்னு சொன்னால் சக்கரை நோய் போகிறேன்னு தெரியாமல் போயிட்டே இருக்குது. அதெல்லாம் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறையா பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சிவகங்கையில் பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ராமநாதபுரத்தில் பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ நம்ம உணவே மருந்து, மருந்தே உணவு, நம்ம அரிசியே பண்ணுறோம். அப்போ அந்த தஞ்சாவூரில் நம்மளுடைய தளபதிகள்லாம் ஒன்று ஒன்றில் இப்போ கெட்டிகாரங்கள் ஆகிட்டே இருக்காங்க. எனக்கு மேலே மிஞ்சி மிஞ்சி போயிட்டுருக்காங்க நம்ம தளபதியெல்லாம். நான் இன்னும் பழைய கதையே பேசியிருக்கிறேன். அதில் இந்த தஞ்சாவூரில் சித்தர் ஒரு நாள் பாடம் நடத்தும் போது கேட்டுக்கிருந்தேன், அவர் என்ன சொன்னார், ஈகிட்ட எறும்புகிட்டேருந்து நம்ம பாடம் கற்றுக்கப்படாதா, எலிகிட்டேருந்து பாடம் கற்றுக்கப்படாதான்னாரு. எறும்புகிட்டேருந்து எலிகிட்டேருந்து என்னையா பாடம் கற்றுக்கிறதுன்னு யோசிச்சிருந்தேன். அப்போ தான் சொன்னார், நீ எந்த நெல்லை விளைய வைக்கிறியோ அதே நெல்லை தான் எறும்பு கொண்டு போய் வச்சுக்கிட்டு சாப்பிடுது, அதே நெல்லை தான் எலி கொண்டு போய் வச்சுக்கிட்டு சாப்பிடுது, அது எந்த டாக்டர்கிட்டையும் போகலை, அதுக்கு டயபெட்டிக்ஸ்லாம் வரல, நீரிழிவு நோயெல்லாம் வரல. அதில் வைட்டமின் இருந்தது, கண் நல்லா தெரிஞ்சது, தோல் நல்லா இருந்தது, எல்லாம் தெரிஞ்சது. இன்னமும் அதே தான். இப்போ இங்கே சில்லிபுத்தூரில் ஒரு தம்பி இருக்கிறான் பிச்சை முருகன், அவன் என்ன பண்ணியிருக்கிறான், மரத்தில் திருவா கண்டுபிடிச்சிருக்கிறான். நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், 100 திருவை பண்ணுப்பா, நான் தெரிஞ்ச ஆளுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு திருவா கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்கேன். மரத்தில் திருவா பண்ணியிருக்கிறான், அதில் நெல்லை விட்டுட்டு போய் திருவையை சுற்றினீங்கன்னா தோல் மட்டும் உரிச்சிக்கிட்டு வருது, முன்னே மாதிரி உலக்கை தூக்கிட்டு இடிக்க வேண்டியதில்லை. நீ நினைக்கலாம், நிறைய விஞ்ஞானிகள் உங்கள் மத்தியில் இருப்பீங்க, நிறைய வசதியானவர்கள், பக்கத்தில் சீலிபுத்தூரில் பிச்சை முருகன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லார் வீட்லேயும் திருவா இருக்கலாம், நெல்லாவே வாங்கிக்கலாம், நோய் இல்லாமல் இருக்கலாம், நொடி இல்லாமல் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன வந்ததுன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடின்னா நம்ம வீட்டில் திருவை இல்லை, அவ்வளவு தான் குறைவு. திருவை வந்துருச்சுன்னா அந்த எலி டாக்டர்கிட்ட போல், எறும்பு டாக்டர்கிட்ட போல, நம்ம ரெண்டு டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை. தீதும் நன்றும் பிறதர் வாரா, நல்லது கெட்டது அடுத்தவங்க தந்து வர்றதில்ல, நாமளே வர வச்சுக்கிறதா. அப்போது ஜக்கி என்ன சொன்னார், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரே இதை யோசிக்க முடியுமா? இப்போ அதான் நடந்தது. நான் எதை சொல்ல தொடங்குறோனோ அதை சொல்லி ஆங்கிறாரு, அங்கேருந்து வந்து சொல்லி ஆங்கிறார். அதை சொல்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணேன். அதான் சத்குரு சொன்னார், ஜக்கி வாசே சொன்னார், வந்து சொல்லிட்டு வராது சொல்லியா அப்படிங்கிறாரு. அவர் அட்டகாசம் பாருங்க. அதை வந்து மூணு பேரும் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க. மூணு பேரும் மதிய உணவு என்ன பண்ணுவாங்க, மொத மாடியில் வந்து உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவாங்க. ஒரு நாள் முதல் ஆள் அந்த ட்ரீட்மெண்ட்டை திறந்தான், இட்லியும் தோசை பொடியும் இருந்துச்சு. அவன் சொன்னான், இந்த ஃபேக்ட்ரிக்கு நான் வேலைக்கு வந்து 17 வருஷம் ஆயிட்டுது, தினம் இந்த இட்லியும் தோசைப்பொடி மாதிரியே வருது, நாளைக்கும் இது வந்ததுன்னா நான் உளுந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னான். அடுத்து அவன் டிஃபன் பாக்ஸை திறந்தான், பூரியும் உருளைக்கிழங்கும் இருந்தது. இவன் சொன்னால், நான் 19 வருஷமாக அந்த ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வந்திருக்கேன், தினம் இந்த பூரியும் உருளைக்கிழங்குமாவே வருது, நாளைக்கும் பூரியும் உருளைக்கிழங்கு வந்ததுன்னா நான் உளுந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னான். அந்த மூணாவது ஆள் கொஞ்சம் வயசானவர், சங்கரம் இல்லை. இந்த சங்கரம்பிள்ளை வந்து சொல்கிறாரு, நான் 23 வருஷமாக இந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறேன், தினம் இந்த தயிர்ஞ்சோறும் எலுமிச்சங்காய் ஊறுகாயமாகவே வருது, நாளைக்கும் தயிர்ச்சோறும் எலுமிச்சங்காய் ஊறுகாயும் வந்ததுன்னா நான் உளுந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்கிறார். அடுத்த நாள் மூணு பேரும் முதல் மாடிக்கு வந்து டிஃபன் பாக்ஸை திறக்கிறாங்க. முதல் ஆளுக்கு தோசையும் இட்லி பொடியும், ரெண்டாவது ஆளுக்கு பூரியும் உருளைக்கிழங்கும், சங்கரம்பிள்ளைக்கு தயிர் சோறும் எலுமிச்சங்காய் ஊறுகாயும். மூணு பேரும் அங்கேருந்து விழுந்தாங்க தற்கொலை பண்ணிக்கிறேன்னு. மூணு பேர்த்துக்கும் உயிர் போகலை, இடுப்பெலும்பு முறிஞ்சு போச்சு, கை காலெல்லாம் ஒடிஞ்சு கிடக்குது, ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. மூணு பேர்த்து பஞ்சாதியும் பார்க்குறதுக்கு வந்துருக்குது. மூணு இந்த முந்தானையை எடுத்து கண்ணை துடைச்சிக்கிட்டே ஒன்று அழுகுது, ஒப்பாரி வைக்குது.
என்னையா இப்படி பண்ணிப்டியா நான் என்னயா பண்ணுவேன் புள்ளைகளை எப்படியா காப்பாத்துவேன் இப்படி பண்ணிட்டியா இப்படி பண்ணிட்டியா ஒரு வார்த்தை சொல்லையா அது இது ஓடு புலம்புதுன்னு மூணு பேரும் வெளியில வர்றாங்க வெளியில வந்த பிறகு முத பொண்ணு சொல்லுது ஒரு நாளாவது இந்த மனுஷன் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னானா சொல்லியிருந்தேன்னா நான் வேற ஒன்று செஞ்சு கொடுத்துருக்க மாட்டேனா இவன் விரும்பி சாப்பிட்றான்ல தினம் இந்த இட்லியும் தோசைப்படியும் செஞ்சு கொடுத்துட்டே இருந்தேன் ரெண்டாவது பஞ்சாதி சொன்னிச்சு முண்டங்களா தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும் மூணு பேரும் சேர்ந்து குதிச்சிங்கல்ல இதை மூணையும் மாற்றி வச்சு தின்றுக்கப்படாதா அப்படி சங்கரம்பள்ளியோட சம்சாரம் சொன்னிச்சு இவன் எனக்கு வாக்கப்பட்டு வந்தனால இவன் தானே சமைக்கிறான் வேற ஒன்று சமைச்சு எடுத்துட்டு வந்துருக்கப்படாதா ஆகினால தங்கங்களா என்னுடைய சகோதர உயிர்களா உங்கள்டெல்லாம் சொல்லிக்கிறேன் நாம் இப்படி வாழணும்னு அவசியம் இல்லை நாம் நினச்சா வித்தியாசமாக வாழ முடியும் அதுக்காக தான் இவ்வளோ பெரிய கருத்தரங்கம் அதுக்காக தான் நண்பர்கள் முயற்சி எடுத்திருக்காங்க அதுக்காக தான் எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களாம் அவ்வளோ பேசியிருக்கிறாங்க அதனால் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கணும் முடிவு எடுங்க அதில் நான் உங்களோட நிற்பேன் என்றைக்கும்னு சொல்லி நான் வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் செவி கொடுத்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி